சாராம்சம், இனிய குழந்தைகளே, சர்வதாரிகளை நினைவு செய்வதனால் உங்களால் முக்தியையோ அல்லது ஜீவன் முக்தியையோ பெற முடியாது. தந்தையே உங்களுக்கு இந்த ஆஸ்தியை நேரடியாக வழங்குகிறார். கேள்வி: எக்குழந்தைகளை அவர்கள் தந்தைக்குரியவர்களாகிய பின்னரும் கூட மாயை தன்னை நோக்கி இழுக்கின்றாள். பதில்: யாருடைய புத்தியின் யோகம் தங்கள் பழைய உறவு முறைகளிடம் அலைபாய்கின்றதோ, யாரிடம் முழு ஞானமும் இல்லையோ, யாரிடம் இன்னமும் பழைய பழக்கங்கள் உள்ளனவோ, அத்தகைய குழந்தைகள் மாயையின் வசம் இழுக்கப்படுகின்றனர். பாடல்: உங்களை கண்டுகொண்டதால் நாங்கள் அனைத்தையுமே கண்டுகொண்டோம். பூமி ஆகாயம் அனைத்தும் எங்களுக்கே சொந்தம். தாரணைக்கான சாராம்சம் ஒன்று: உங்கள் கர்ம பந்தனங்களை இட்டு தேவையற்ற எண்ணங்கள் எதனையும் கொண்டிராதீர்கள். சர்வதாரிகளிடமிருந்து உங்கள் புத்தியை அகற்றுங்கள். எல்லையற்ற துறவை கொண்டிருங்கள். 2. பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்கு முழுமையாக பற்றை வென்றவர் ஆகுங்கள். ஒரு நேர்மையான இதயத்தை கொண்டிருங்கள். ஞானத்தில் உறுதியானவர்களாகவும் தைரியசாலியாகவும் ஆகுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் கடவுளிடம் அன்பானவராக இருந்து தந்தையின் சகவாசத்தை அனுபவம் செய்வதால் கடின உழைப்பையும் அன்பாக மாற்றுவீர்களாக. பாப்தாதா தனது குழந்தைகளை அன்பும் ஒத்துழைப்பும் எனும் தனது மடியில் அமர்த்தி அவர்களின் இலக்கிற்கு அவர்களை அழைத்துச் செல்கின்றார். ஸ்லோகம்: சுய முன்னேற்றத்திற்கும் சேவைக்குமான சமநிலையே வெற்றி என்பதன் அர்த்தமாகும். ஓம் சாந்தி.